வணக்கம் அதாவது பக்தி இலக்கியங்களில் சொல்லப்படுற விஷயத்தை நம்ம வெறும் பக்தின்னு மாத்திரம் பார்த்துறோம் நீதி இலக்கியங்களில் சொல்லப்படுற விஷயத்தில் நீதிகளை மட்டும் எடுத்துக்கிறோம் சில நேரங்களில் ஆண்டாளுடைய பாசுரங்கள்லேயே அறிவியல் இருக்கும் இப்போ நீங்கள் குமரகுருபருடைய வரலாறை பறிச்சோம்னா கடவுள் மறுப்பு இயக்கத்தை சேர்ந்த பாரதிதாசன் கூட அவர் படிக்க சொல்கிறது ரெண்டு பேரை மறக்காமல் சொல்கிறாரு ஒருத்தர் குமரகுருவர் அடுத்து ஆண்டாள் இந்த ரெண்டு பேருடைய பாடல்களை படிங்க அப்போ தான் தமிழ் உங்களால் அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறார் குமரகுருவருடைய பாடல்கள் எல்லாமே பக்தி மட்டும் இல்லை நீதிநெறி விளக்கம்னு அற்புதமான ஒரு அவருடைய நூல் ஒன்று இருக்குது அது எல்லோரும் படித்தாகணும் முக்கியமாக நான் சொல்கிறதா இருந்தால் நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அவர் பாட்டு எழுதியிருக்கிறார் என்ன பாட்டு இப்போ உடம்பு வலிக்குதுன்னு சொல்லி சொல்லக்கூடியவங்களால் வெற்றி பெற முடியுமா ஏன் இப்படி வச்சிக்கங்களேன் உசைன் போல்ட்டு எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு யோச்சிக்கிட்டு இருந்தாருன்னா அவர் ஒலிம்பிக்கில் ஹார்டிக் அடிச்சிருக்க முடியுமா அப்போ உடம்பு வழியே பார்க்கக்கூடாது பசிக்குதுங்க நான் சா சாப்பிட்டு வேலையை பார்க்குறேன் என்று சொல்லுகிறவர்கள் வந்து சில நேரங்களில் வேலையை விட்டுருவாங்க சாப்பாட்டுக்குள்ளே போயிடுவாங்க அடுத்து தூக்கம் வருதுங்க இப்போ வேலையை தள்ளி போடுவோம் அப்படி சொல்கிறவங்களால் முன்னுக்கு வர முடியாது இன்னும் சொல்கிறதா இருந்தால் எனக்குங்க சின்ன அவமானத்தை கூட தாங்க முடியாதுங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இன்னும் சொல்கிறதா இருந்தால் எனக்கு எங்கெங்கே அங்கீகாரம் கிடைக்கிது நான் ஏன் யாருக்கும் செய்யணும் இப்படிலாம் நம்ம பேசுகிறோம் குமர ஒரு வார்த்தை சொல்கிறாருங்க இப்படிலாம் நீ நினச்சேன்னா உன்னால் எப்படி வெற்றி பெற முடியும் நீ என்ன பண்ணு இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் உடம்பு ஒளி வரும் பசி வரும் தூக்கம் வரும் சில நேரங்களில் அவமானப்படுத்தப்படுவோம் நமக்கான அங்கீகாரம் கிடைக்காது ஆனால் இதை மட்டுமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா நிச்சயமாக நம்மால் முன்னுக்கு வர முடியாது இதெல்லாம் ஒரு பக்கம் எல்லா மனிதனுக்கும் ஏற்படும் காந்தியடிகளுக்கு ஏற்படாத அவமானமா விவேகானந்தருக்கு வராத சோதனையா எல்லாருக்கும் எல்லா வரத்தான் செய்யுங்க ஆனால் அவர்கள் எப்படி மாறினார்கள் எப்படி ஜெயித்து காட்டினார்கள் குமரகூர்வர் அழகாக சொல்கிறார் இது பள்ளிக்கூடத்தில் பாடமாக இருக்கும் தயவு செஞ்சு நான் அந்த பாட்டை சொல்கிறேன் நீங்கள்லாம் எழுதி வச்சுக்கோங்க மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வப்பவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கர்மமே கண்ணாயினார் இந்த கர்மமே கண்ணாயினார் இப்படி வச்சுக்கோங்க கர்மம்னா என்ன செயல் ஒரு செயலில் கண்ணாக இருப்பவர்கள் அந்த இதில் ஒரு கண் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா செயலிலே வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் மெய்வருத்தம் பாரார் உடம்பு ஒழிக்குதுங்க பயணப்பட முடியாதுன்னு சொல்ல முடியாது பசி நோக்கார் கிராமத்தில் பழசர் கடை வச்சுருப்பாருங்க அவர் மத்தியானம் சாப்பாடு சில சமயம் ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணிக்கு சாப்பிட உட்காருவாருங்க அப்போது ஒரு அம்மா வந்தேன் ஆனாச்சே கொஞ்சம் பெருங்காயம் வேணுமே இந்தா இருமா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேக்குள்ளே தண்ணி வச்சுருப்பாங்க அதையே கை கழிட்டு உடனே வந்து எடுத்து கொடுத்துட்டு போய் சாப்பிட போவார் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்ற நேரம் நாலு மணியாக இருந்தாலும் கூட அந்த நேரத்துலேயே வேலை வந்தால் பசி ஓ ஒரு ஓரம் தள்ளி வைக்கணும் தூக்கம் தூக்கம் நம்மை வந்து எப்படி தழுவ வந்தாலும் சரி அதன் தூக்கத்தை ஜெயிக்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்கணும் அது மட்டும் இல்லை யாருக்கும் தீமை செய்கிற எண்ணமில்லாமல் இருந்தாலே முன்னுக்கு வந்துடலாங்க ஏன்னா கொடுக்குற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் அதனால் நமக்கு வந்து இந்த செயல்பாடு எல்லாவற்றுக்கும் மேலே அவமானங்கள் ஏற்பட்டால் கூட அந்த அவமானங்களையும் என்ன செய்யணும் தாண்டி ஜெயிச்சு காட்டணும்னு என்ன இருந்தா எல்லாவற்றிலையும் வெற்றி வரலாங்க மீண்டும் பாட்ட சொல்றேன் மெய் வருத்தம் பாரார் மெய்ன உடம்பு மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் எனக்கு அங்கீகாரம் இல்லை நினைக்க மாட்டார் அவமதிப்பும் கொள்ளார் கர்மமே கண்ணாயினார் அத்தகைய தன்மையில் நீங்கள் உழைப்பீர்களானால் எல்லா எட்டாக்கணியும் உங்களுக்கு எட்டும் கனியாக மாறிவிடும்னே வெற்றி கனியை நீங்கள் சுலபமாக பறிக்க முடியும் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சிந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்